வணக்கம் மக்களே, இந்த பதிவு எதை பத்தினா வாய்ட் அவே பிளிங்க் எதுக்காக கன்சிடர் பண்றோம். ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றது ஒரு விதமான ரிஃப்ளெக்ஸ்ங்க. ரிஃப்ளெக்ஸ்னா ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல சில விஷயங்கள் இதுதான் நம்ம அடுத்து பண்ண போறோம்ன்றதை யோசிக்காமலே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இல்லையா, அதுதான் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு நம்ம மூச்சு விடுறதே சொல்லலாம். நம்ம யோசிச்சு பண்றது இல்லையே, ஆனா அதுவா நடக்கு. அந்த மாதிரிதான் கன்சிடர் பண்றதும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், அதே நேரம் ரொம்ப ஸ்பீடா நடக்கும். என்ன ஸ்பீட்னா, ஒரு செகண்டையும் பத்தா பிரிக்கும் போது கிடைக்கும் இல்லையா மில்லி செகண்ட், அதான் அவ்வளோ ஃபாஸ்டா ஐலட்ஸ் நம்ம கண் இமைகள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் ஆகும். அந்த நேரத்துல ஒரு மரத்தை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சிமெண்ட்ற நேரத்துல ஒரு இருள் தெரியும் இல்லையா, ஆனா அந்த இருள் நமக்கு தெரியறது இல்ல. நம்ம ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்கும் போது கண் சிமெண்ட்றது அந்த பார்வையை எந்த விதத்திலையும் பாதிக்காது. இந்த விஷயத்துல நம்ம மூளைதான் நம்மள லைட்டா ஏமா. எப்படின்னா, வெளிச்சம் ஒரு பொருள்ல பட்டு கண்கள்ல பிரதிபலிச்சு ரெட்டினால விழுகுது. அந்த வெளிச்சம் சிக்னலா மாறி நம்ம பிரெயின் அந்த சிக்னலை நம்ம பார்த்த பொருளோட உருவமா நமக்கு காமிக்குது. இப்படி ஒரு பொருளை பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கன்சிமிட்னா, அப்போ நமக்கு தெரியற இருள் ஒரு காலியோட மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம மூளை இதுக்கு முன்னாடி நம்ம எதை பாத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த உருவத்தால ஃபில் பண்ணுது. இதனால கன்சிமிட்டும் போது நமக்கு தெரியற அந்த இருள் மறைஞ்சு இதுக்கு முன்னாடி எதை பாத்துட்டு இருந்தோமோ அதுவே ஃபில் ஆகுது. இதனாலதான் கன்சிமிட்றது அப்படி ஒன்னும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். எதுக்காக கன்சிமிட்றோம்? ஒரு பாவமான மூஞ்சை காமிக்க, இல்ல சில பேர் அட்ராக்ட் பண்ண. வெறும் மில்லி செகண்ட் நடக்கிற இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்க முதல் பெரிய காரணம் ஐஸ் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கா. கண்களுக்கு மேல இருக்க லக்ரிமல் கிளாண்ட் கண்ணீரை சுரக்குது, அதாவது மியூக்கஸ் ஆயில் வாட்டர் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. ஒவ்வொரு வாட்டி கன்சிமிட்டும் போதும் அந்த நீர் கண்கள்ல பட்டு கண்கள் ஈரப்பதமோட இருக்கிறதுக்கு உதவுது. ஈரப்பதம் இல்லட்டி என்ன ஆகும்னா, கண்கள்ல தான் நிறைய நர்வ் எண்டிங்ஸ் இருக்கு. ஈரப்பதம் இல்லனா அது கார்னியாவை ஸ்கிராச் பண்ண ஆரம்பிச்சிடும், கண் பார்வை பாதிக்கும். கண்களை சிமிட்டுறதுனாலதான் இப்படி ஒரு பிரச்சனையில இருந்தே நம்ம தப்பிக்கிறோம். இன்னொன்னு, கண்கள்ல பிளட் வெசல்ஸ் இல்ல. கண்களுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்றதும் இதுல சுரக்கிற நீர் தான். இந்த நீர்ல இருக்க என்சைம்ஸ் கண்கள் எதுவும் நுண்கிருமிகள் இருந்துச்சுன்னா அதை கொள்றதுக்கு உதவுது. குறிப்பா பாக்டீரியா. கண்ணீரை டேஸ்ட் பண்ணாதால் இருக்க மாட்டீங்க, லைட்டா உப்பு கரைக்கும் இல்லையா. அந்த உப்பு தான் கண்களை எந்த ஒரு கிருமியும் பாதிக்க விடாம ஒரு செக்யூரிட்டி கார்ட் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது. இருட்டான ரூம்ல ஜன்னல இருந்து வர வெளிச்சத்தை பார்க்கும் போது காத்து எவ்வளவு தூசி இருக்குன்னு பாத்திருப்பீங்க. அந்த மாதிரியா கண்ணுல விழுகிற நிறைய சின்ன சின்ன தூசிகள் கண் சுமிட்டுறதுனாலதான் வெளியேறுதே. கொஞ்சமா இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பார்ப்போம். கண்டிப்பா அதுக்கடுத்து சொல்ல போற விஷயம் உங்களை சர்ப்ரைஸ் ஆகும். ஒவ்வொரு வட்டி கன்சிமிட்டும் போதும் நம்ம பிரெயின் ரிஃப்ரெஷ் ஆகுது. கம்ப்யூட்டர்ல ரிஃப்ரெஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இதுக்கு பேரு டிஃபால்ட் மோடு நெட்வொர்க், டிஎம்என்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, முழிச்சிருக்கும் போதே ஒரு குட்டி ரெஸ்ட் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா முழிச்சுதான் இருப்போம், ஆனா சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த டிஎம்என் தான் ஒவ்வொரு வட்டி நம்ம கன்சிமிட்டும் போதும் நடக்கும். சரி, டிஎம்என் எல்லாம் விடுங்க, ஆவரேஜா ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு 10-20 வட்டிக்குள்ள கன்சிமிட்டுவான். ஒரு நிமிஷத்துக்கே ஒரு வட்டி இல்ல ரெண்டு வட்டி தான் கன்சிடர். இது ஏன்னு தெரியுமா? இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப ஷாக்கிங்கா நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. பிளிங்க் பண்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஸ் தானே சொல்லியிருந்தேன், ஆனா நம்ம செய்யற விஷயங்களும் கன்சிமிட்றதை டிசைட் பண்ணுது. 2012 நடத்தின நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச்ல தெரிய வந்தது என்னன்னா, இப்ப நீங்க ரீட் பண்றீங்கன்னா அந்த லைன் முடியும் போதோ இல்ல ஃபுல் ஸ்டாப் வரும்போதோ இல்ல அடுத்த பேஜ் திருப்பிற கேப்லயோ தான் கண் ஆட்டோமேட்டிக்கா பிளிங்க் ஆகும். அதே மாதிரி இப்ப நீங்க பாட்டு கேக்குறீங்க இல்ல யாராச்சும் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கேப் விடுவாங்க இல்லையா, அந்த கேப்ல ஏன்னா அவங்களுக்கு சுத்தி நடக்கிறது என்ன விஷயம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இதான் ரீசனா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ் ஸ்னேக் லிசார்ட் எல்லாம் கன்சிமிட்டாது, ஏன்னா அதுங்களுக்கு ஐலட்ஸே இல்ல. அப்ப பாம்பு கண்ணெல்லாம் ட்ரை ஆகாத அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் ஒன்னு கொடுக்கலட்டி இன்னொன்னு கொடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷலா இந்த உயிரினங்களுக்கு ஒரு மெம்பரேன் இருக்கு. இந்த மெம்பரேன் கண்களை ஈரப்பதமா வச்சுக்கிறது. சோ இதுதான் எதுக்காக கன்சிமிட்றோம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, நம்ம கன்சிமிட்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. சோ எதனால இது நடக்குது, இது நடக்கலட்டி என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் டாபிக் வேகா இருந்தாலும் எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு டெய்லி நடக்கிற இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்க காரணங்களையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சயின்ஸ் இப்படிதான் இருக்கும், பட் சயின்ஸை தவிர எந்த ஒரு விஷயத்தாலையும் நமக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கையோ சர்ப்ரைஸையோ தந்துட முடியாது. கடைசியா, நீங்க அதிகமா கம்ப்யூட்டர் பாப்பீங்களா? தொடர்ந்து கம்ப்யூட்டரையே பார்த்தா கன்சிமிட்ற எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. பட் வேற வழியில கம்ப்யூட்டர் பார்த்துதான் ஆகணும்னா ஒன்னும் இல்ல, ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு இருக்க 20 feet இருக்க ஏதாச்சும் ஒரு பொருளை, அங்கேயும் கம்ப்யூட்டர் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பொருளை 20 seconds மட்டும் பாருங்க. கண்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் கேட்ட உங்க பொறுமைக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ, பை பை.